ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப் தாங்க. இந்த கிளைமேட்டுக்கு நிறையா பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா சளி, இருமல், அப்புறம் வந்துட்டு ரொம்ப உடல் சோர்வு, தொண்டையில் கரகரப்பு போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் இது சூப்பரான சொல்யூஷனாக இருக்குங்க. மைண்ட் லெவல்லையும் பார்த்திங்கன்னா ரொம்ப காமாக்கக்கூடிய ஒரு ரெசிபி, வெஜிடபிள் சூப் ரெசிபி தான். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ண பீன்ஸ், கேரட், பட்டாணி, வெஜிடபிளில் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் நல்லா இந்த மாதிரி சூப்பராக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அது கூட மல்லித்தலை, சூப்பரான ப்ரக்கோலி, அது கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு ஒரு 4-5 பல், அப்புறம் இஞ்சி, ரெண்டையுமே நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே பட்டர். இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். இந்த அடிகனமான பாத்திரம், இந்த பாத்திரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சூப் செய்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இதுக்கு தேவையான ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன். இப்போ வந்து நம்ம பேன் சூடானதுக்கப்புறமா பட்டர் சேர்த்து, அது கூட சாப் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ரெண்டையும் உள்ளே சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பட்டர்லேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுருக்கு. இந்த வெஜிடபிள் சூப் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். இந்த சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து அதிகமாக வதங்கணும்னு கிடையாது. எல்லா வெஜிடபிள்ஸுமே நம்ம வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது, அப்படி குக் பண்ணோன்னா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். ஸோ வெங்காயம் வந்து லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு இப்போ வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். சூப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டைக்கோஸ் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தனியாகவே கூட நம்ம முட்டைக்கோஸ் சூப்பே செய்யலாம். இந்த மாதிரி மிக்சடு வெஜிடபிள் சூப் செய்யும் போது இன்னுமே நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சூப்பராக ஒரு வெஜிடபிள். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா சூப்புக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது வந்து பொடியாக கட் பண்ண கேரட், அதுக்கப்புறமா பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டாணி. பட்டாணி வந்து இப்போ சீசனாக இருக்குது, நிறைய இடத்துல கிடைக்குது. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பட்டாணி பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ பயன்படுத்தலாம். பட்டாணியில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க. அதே மாதிரி இந்த சூப்புக்கு நம்ம இன்னையே சொன்ன மாதிரி வெஜிடபிளை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது, நம்ம லைட்டாக வதக்கினா போதும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கிறேன், ஏன்னா முதல்ல கொஞ்சம்தான் சேர்த்துருந்தேன். இப்போ வந்துட்டு இந்த காய்கறிகளுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. சூப் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்லேருந்து ரோட்டுக்கடை வரைக்கும் இன்றைக்கி ஃபேமஸ் ஆகி போச்சு. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல டைஜஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு நம்ம குடிக்கிறோம். இப்போ கொஞ்சமாக உப்பு காய்கறிகளாக சேர்த்துக்கிறேன், சேர்த்து வதக்கிக்கிறேன். ஸோ சூப் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே குடிக்கும் போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி அண்டு டைஜஷன் பவர், உடல் சோர்வு எல்லாத்தையுமே போக்கக்கூடியதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இப்போ கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த வெஜிடபிள் சூப்பில் எந்த விதமான சாஸ் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலைங்க. லைட்டாக அந்த புளிப்போட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறோம். பிளெயினாகவே கூட தக்காளி சூப் செய்யலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் அந்த ரெசிபி போடுறேங்க. இப்போ வந்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. காய்கறி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 40% தான் வதக்கியிருக்கோம். 40-50% தான், ரொம்பவுமே நம்ம குக் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக ரொம்ப நேரம் அதை கொதிக்க விட்டு அதை வேகவும் விடக்கூடாதுங்க. ஸோ அதில் இருக்க சத்துக்கள்லாம் போயிடும். இப்போ நம்ம அந்த பட்டர்லேயே வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சூப்புக்கு தேவையான அளவு. நம்ம மூடி வச்சு குக் பண்ணாலே போதும், நம்மளோட அருமையான வெஜிடபிள் சூப், மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து அது கொதிச்சுட்டுருக்க நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கார்ன்ஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் போய் குடிக்கும்போது என்ன டேஸ்ட் இருக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி கட்டைகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெயிட் லாஸில் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவே இந்த சூப்பே எடுத்துக்கலாம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்துருச்சுங்க நம்மளோட சூப். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு அல்டிமேட்டான நீங்கள் ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் சூப் ரெசிபி, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை தூவிடுறேங்க, ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் மல்லித்தலை தூவி அது நம்ம குடிக்கும்போது. இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக இந்த சூப் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாங்க, நீங்கள் ஒயிட் பேப்பரும் சேர்த்துக்கலாம். இப்போ நான்
மட்டும் பிளாக் பேப்பர் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான மிக்ஸ்டு வெஜிடபிள் ரெசிபியை மறக்காமல் செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.